Hello friends, welcome to netonetchannel. Long V Prakash. Ni nambo DDP class la Coreldraw la or 5 ku 2 ra name board eppadi pandradhu nu paakaporom. Vaanga paakalam. Adukku munadi channel link pusa irundinga subscribe pannadhavanga subscribe pannidunga. Marakama pagathula irukka bell button press panni adha all option irukku select pannikenga. Appo dhaan naanga endha video potala ungalku odanukoda notification varum. Vaanga video ku pola. இப்போ நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான இமேஜை வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். சில சமயம் வந்து அவங்களே வந்து இமேஜ் கொடுத்துருவாங்க, அப்படி இல்லாட்டி நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ இமேஜ் இருக்கும், ஃப்ரீ பிக் இமேஜ் இருக்கும், அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஃபைல் போடுறோம். ஃபைலில் போயிட்டு நியூ கொடுக்கலாம், ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் என். இதை வந்து ஓரியன்டேஷன் வந்து லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் டூல் செலக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் போடுறோம். இப்போ நேம் போர்டு பார்த்தீங்கன்னா இப்போது 5 அடிக்கு ஒரு 2.5 அடி அந்த சைஸ்க்கு நம்ம ஒரு நேம் போர்டு பண்ண போகிறோம். இதை நம்ம இன்ச்சஸில் கொடுத்துக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இங்கே யூனிட் வந்து மில்லிமீட்டர் இருக்குது, இதை நம்ம இன்ச்சஸில் மாற்றுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இன்ச்சஸ் கொடுக்குறோம். இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 5 கொடுக்குறோம். வெட்டில் ஹைட்டில் வந்து 2.5 கொடுக்குறோம். இது வந்து இன்ச்சஸாக இருக்குது. டிசைன் பண்ணி முடிச்சுட்டு
அவங்க பிரிண்ட் எடுக்கும்போது அதை ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துருவாங்க. இப்போ 5 inch விட்த் இருக்கு, 2.5 inch வந்து ஹைட் இருக்கு. ஜெட் போட்டிங்கன்னா ஜூம் டூல் வந்துடும், இதை நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும், இல்லை ஃபைலில் போயிட்டு இதை நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். இதை நம்ம எந்த கடை பேரில் பண்ணுறோமோ அதே பேரில் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபைலில் வந்து சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு அந்த பேர் வந்துடும், எந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணுறோமோ அந்த நேம் வந்து மேலே வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் மேட்டர் டைப் பண்ணிக்கிறோம். F3 போட்டிங்கன்னா ஜூம் வந்து கம்மியாகும். இது செலக்ட் டூல்ல செலக்ட் பண்ணி இதை நம்ம ரிடியூஸ் பண்ணிக்கிறோம். Z போட்டிங்கன்னா ஜூம் டூல் வந்துடும். கீபோர்டில் ப்ளஸ் போட்டிங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அதை டூப்ளிகேட் ஆகிடும், அப்படியே நம்ம இதை கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ அட்ரஸ்னால் டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மேட்ரு இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ அதை செட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு லைன் ஒன்றா இருக்குது, இதை தனியாக பிரேக் பண்ணோன்னா அரேஞ்சில் போயிட்டு பிரேக் டெக்ஸ்ட் அப்பார்ட் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறோம். ஷார்ட்கட் போயிட்டா ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்கே இருக்குது, டெக்ஸ்ட் வந்து தனித்தனியாக ஆகிடும். அதில் இப்போ நேம்னா ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கு நேம் வந்து நல்லா போல்டான ஃபான்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த நட்ஜ் ஆப்செட் பார்த்தீங்கன்னா இங்கே எம்எம் மாற்றிடுறோம். அதை நட்ஜ் ஆப்செட்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்டை கீபோர்டில் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு எம்எம் மூவ் ஆகும். இங்கே நீங்கள் 1 mm கொடுத்தீங்கன்னா 1 mm மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 mm கொடுத்துருக்கோம், அதனால் இது நமக்கு 1 mm வந்து மூவ் ஆகும். இது சென்டர் பண்ணோன்னா எங்கே இருந்தாலும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சி போட்டிங்கன்னா சென்டர் ஆகிடும். அதே மாதிரி அட்ரஸ்ஸாக செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் இந்த பாக்ஸு சி போட்டிங்கன்னா இதுக்கு சென்டர் ஆகிடும். இது நம்ம அப்படியே ரிடியூஸ் பண்ணிக்கிறோம். போல்ட் கொடுத்துக்கலாம். இதை நம்ம சென்டர் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உடனே உடனே 5 minutes கரண்ட் நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து ஃபைல் சேவாக இருக்கும். சப்போஸ் கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா வந்து நீங்கள் சேவ் பண்ணாடி பண்ணதெல்லாம் வந்து போயிடும். இப்போ நம்ம 4 photos இதில் போட போகிறோம். ஏற்கனவே நம்ம நெட்டில் எடுத்துருக்கோம், அதை இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் டூல்ல ஒரு பாக்ஸ் போடுறேன். இதுக்கு நம்ம ரவுண்டட் கார்னர் கொடுக்கலாம், அதனால் ஷேப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு
நீங்கள் ஒரு பக்கம் எதாவது ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது மாதிரி கர்வ் பண்ணிங்கன்னா அந்த நாலு பக்கமும் கர்வ் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாக்ஸ் வந்து லாக் ஆகிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா லாக் இருக்குது, அதனால் நாலு பக்கமும் உங்களுக்கு ஒரே ஈவனாக வரும். லாக் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அது வேணும் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டு சைடு பண்ணணும், ரெண்டு சைடு வேணாம்னா அதை நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே ஜீரோ ரெண்டு பக்கம் ரவுண்டட் கார்னர் வரும், ரெண்டு பக்கம் பிளைனாக வரும். இப்போ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்கேல் வித் இமேஜ் இங்கே ஃபில் கொடுத்துக்கலாம், பிஹைண்ட் ஃபில் கொடுக்கணும், இங்கே ஸ்கேல் வித் இமேஜ் கொடுத்துக்கலாம். நம்ம திக்னஸ் தேவையானாலும் கொடுத்துக்கலாம், ஜாஸ்தி இருந்தால் ஒரு 1.5 கொடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ப்ளஸ் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்ல கொண்டு வந்துடுறேன். கண்ட்ரோல் பிடிச்சி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஒரே ஈவனாக வரும், மேலக்கீழே போகாது. சப்போஸ் மேலக்கீழே போயினா பிரச்சனை கிடையாது. ஷிஃப்ட் இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு டி கீபோர்டில் வெறும் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு டாப்பில் ஈக்குவலாக அலைன்மெண்ட் ஆகிடும். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ரெண்டு பாக்ஸ் வேணும்னா ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கு, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ்ன்னு கேட்குறீங்க, நம்பர் 2 கொடுத்துக்கலாம். எத்தனை நடுவில் எத்தனை வேணுமோ அது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸு. இங்கே நம்பர் 2 கொடுத்துட்டு இங்கே அப்ளை கொடுத்தீங்கன்னா நடுவில் வந்து ரெண்டு பாக்ஸ் வந்துடும். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் இருக்கு. இதை பிரேக் பண்ணோன்னா அரேஞ்சில் போயிட்டு பிரேக் பிளெண்ட் குரூப் அப்பாட் இருக்கு. இது ஒரு வாட்டி இது மாறிட்டே இருக்கும். அது இப்போ நம்ம பிளெண்ட் செலக்ட் பண்ணனால பிரேக் பிளெண்ட் குரூப் காட்டுது, அதே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா பிரேக் டெக்ஸ்ட்னு காட்டும். அதில் இதே நம்ம அன்குரூப் கொடுத்துக்கிறோம், இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நெட்லேருந்து எடுத்துருக்கோம் இமேஜ், அதெல்லாம் இங்கே கொண்டு வரோம். ஃபைலில் போயிட்டு இம்போர்ட், இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம் அது, அதை நம்ம இங்கே கொண்டு வரோம். இப்போ எல்லா ஃபோட்டோவும் கொண்டு போகலாம், அதை நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அப்படியே ரிடியூஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக ரிடியூஸ் ஆகும். இப்போ இந்த 4 ஃபோட்டோ வந்து இந்த பாக்ஸ்குள்ளே பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு பவர் கிளிப், இதில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர் இருக்குது, நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண மாதிரி ஏரோ வரும், நம்ம எந்த ஆப்ஜெக்ட்குள்ளே போனோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா இந்த இமேஜ் வந்து அதுக்குள்ளே போயிடும். இதுமாதிரி பாக்ஸ் செலக்ட் பண்ணால் அது வந்து பாக்ஸ்குள்ளே அந்த இமேஜ் போயிடுச்சு. கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே ரிடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தா எந்த இமேஜ் இருக்கு, இதேமாரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு
எஃபெக்டில் போயிட்டு பவர் கிளிப் பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர் இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஒரு மினிமம் அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ எஃபெக்ட்குள்ளே நம்ம போகணும், அதனால் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா சி கீழே அண்டர்லைன் இருக்குது, அதனால் ஆல்ட் சி போட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். அதனால் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு சி கொடுக்குறோம், பவர் கிளிப்புக்கு டபிள்யூ இருக்குது அதனால் டபிள்யூ கொடுக்குறோம், பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர் அதில் வந்து பி கீழே அண்டர்லைன் இருக்குது அதனால் பி கொடுக்குறோம். ஆல்ட்டு சி டபிள்யூ பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏரோ வந்துடும், அந்த ஏரோ நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த இமேஜ் வந்து அதுக்குள்ளே போயிடும். Alt C W P கொடுத்தா இந்த மாதிரி ஏரோ வந்துடும், செலக்ட் பண்ணால் அதுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி எடிட் ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ரிடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஈவனாக வந்து ரிடியூஸ் ஆகும். வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆகிடும். அதே மாதிரி ஒரு ஒரு இமேஜும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் இமேஜ் ஓப்பன் ஆகும், மற்ற ஆப்ஜெக்ட்லாம் எதுவும் தெரியாது உங்களுக்கு, அந்த இமேஜ் மட்டும் தான் தெரியும். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ரிடியூஸ் பண்ணிவிட்டு வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எடிட் ஆகி கரெக்டாக ஃபிட் ஆகிடும். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுறோம், ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ரிடியூஸ் பண்ணுறோம், வெளியில் கிளிக் பண்ணி உங்களுக்கு அது செட் ஆகிடும். அதில் இப்போ இதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் போட போகிறோம். இது எப்படி இருக்கு நம்ம போட்டு பார்க்கலாம், கரெக்டாக இருக்கா என்னன்னு தெரில. ரெசல்யூஷன்னா எங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் டு பிட் மேப் இருக்கு, பிட் மேப் போயிட்டு கன்வெர்ட் டு பிட் மேப்பு இது நம்ம 300 கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுக்குறோம். இதையும் இந்த இமேஜ்குள்ளே நம்ம பிளேஸ் இன்சர்ட் கண்டெய்னர் கொடுத்துடலாம், ஆல்ட் சிடபிள்யூபி. இது நம்ம அப்படியே வந்து என்லார்ஜ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துடலாம், இல்லை வந்து ஒயிட் இல்லை டீப் எல்லோ கலர் நம்ம அவுட்லைன் கொடுக்கலாம். பாயிண்ட் சைஸ் வந்து ஒரு 1.5 கொடுத்துக்கலாம். கலர் பார்த்தீங்கன்னா டீப் எல்லோ. ஓகே கொடுத்துக்கலாம். இல்லை ஒயிட் கூட கொடுக்கலாம், நமக்கு எது செட் ஆகுதோ அந்த கலர் நம்ம கொடுத்துக்கலாம். அவுட்லைன் 2 கொடுத்துடலாம். இதை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு கலர் கொடுக்கலாம். இது வந்து அலைன்மெண்ட் சென்டர் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் சென்டர் இருக்குது, ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் இ இருக்குது. டெக்ஸ்ட் வந்து இப்போ அலைன்மெண்ட் சென்டராக இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் சென்டர் வேணும்னா ஷிஃப்ட் இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சி போட்டிங்கன்னா சென்டர் ஆகிடும். அதை ஹைலைட் பண்ணி காட்டணுன்னா நீங்கள் தனியாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஒன்று இந்த பாக்ஸை காப்பி பண்ணி நீங்கள் இதில் போடலாம், அது இல்லாட்டி தனியாக ஒரு பாக்ஸ் போடலாம். தனியாக பாக்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த சைஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணோம், அதோடய வெட் வந்து பார்த்தீங்கன்னா 127 இருக்குது. இப்போது அந்த 127 போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே வெட் வந்துடும். இதோட ஃபில் வந்து ஒயிட் கொடுத்துடலாம். இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து பின்னாடி இருக்குது, அந்த ஒயிட் பாக்ஸ் வந்து மேலே இருக்குது. ஆல்ட் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிறது செலக்ட் ஆகும். இப்போ டெக்ஸ்ட் செலக்ட் ஆகிருக்கு, ஷிஃப்ட் பேஜ் அப். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்டரில் இருக்குது.
அரேஞ்சில் வந்து ஆர்டர் இருக்கு. டு ஃப்ரண்ட்னா ஷிஃப்ட் பேஜ் அப், டு பேக்கு ஷிஃப்ட் பேஜ் டவுன் இருக்கு. இப்போ வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டோம், முன்னாடி கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் நீங்கள் ஆல் கேப்ஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏ போட்டிங்கன்னா மொத்தமாக செலக்ட் ஆகும். ஷிஃப்ட் F3 போட்டிங்கன்னா அப்பர் கேஸ், சேஞ்ச் கேஸ் இருக்குது இதில் அப்பர் கேஸ். ஓகே கொடுக்குறோம். இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இ போட்டிங்கன்னா அந்த டாப் டு பாட்டம் அதுக்கு வந்து அலைன் சென்டர் ஆகிடும். உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணால் நீங்கள் கொஞ்சம் சின்னது பண்ணலாம், ஏன்னா இது 5 அடி போர்டு இருக்குது, அதனால் கொஞ்சம் பெருசாக வரும், அதனால் நீங்கள் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். அதை ஷிஃப்ட் பிடிச்சி இழுத்தினா அதை விட கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும். இது வேணால் எஃபெக்ட் வேணால் நீங்கள் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இதை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இது டெக்ஸ்ட்க்கு நம்ம ஒயிட் கொடுத்துடலாம், நல்லா பளிச்சுன்னு தெரியும். அப்போது இது நீங்கள் டிசைன் பண்ணும்போது சுற்றி வந்து கேப் விடணும், ஏன்னா அது பிரிண்ட் போட்டு அந்த ஃப்ரேமில் ஒட்டுவாங்க. நீங்கள் டாப் டு பாட்டம் எட்ஜ் எட்ஜிலேருந்து எட்ஜ் வரைக்கும் ஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அதை ஒட்டும் போது உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து மேலே கீழே போயிடும். அதனால் வந்து சுற்றி உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் டிசைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பேஸ்ட் பண்ணும்போது அந்த டிசைன் எதுவும் மறையாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஷேட் கொடுக்கணும்னா ஷேட் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ இருக்குது, இன்ட்ராக்டிவ் ட்ராப் ஷேடோ, இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி இந்த பாக்ஸ் மேலே பண்ணும்போது சில சமயம் சரியாக வராது, அதனால் நம்ம இதை வெளியே வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆவரேஜில் இருக்குது. மிடில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும், அவுட் சைட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும், இன்சைட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். இப்போ நம்ம மிடில் வச்சுருக்கோம். அவுட் சைட் கொடுத்துருக்கோம், இங்கே நம்ம ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணால் இது கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிட்டே வரும் உங்களுக்கு. இது மாதிரி செட் பண்ணிட்டு அந்த ட்ராப் ஷேடோ நம்ம கடைசியில் பிரேக் பண்ணிடணும். பிரேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். வேறு சிஸ்டரில் ஓப்பன் பண்ணும்போது சில சமயம் சேஞ்ச் ஆகிடும், அதனால் அதை வந்து நம்ம பிரேக் பண்ணிடணும். அரேஞ்சில் போயிட்டு பிரேக் ட்ராப் ஷேடோ அப்பார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோ தனியாக இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டு தனியாக வந்துடும். ஃபோன் நம்பர் வேணால் அதில் நீங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பிரிண்டிங்கில் அனுப்பும்போது அந்த ஓப்பன் ஃபைலாக கொடுத்தீங்கன்னா ஃபாண்டு கர்வ் பண்ணி அனுப்பணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஜேபேக் ஃபைல் அனுப்பிச்சிடலாம். இது டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு
இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட், டெஸ்க்டாப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜேபேக்காக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். செலக்டட் ஒன்லி இங்கே செலக்ட் பண்ணோம். அப்படி இல்லாட்டி மொத்த பேஜும் உங்களுக்கு பேஜுக்கு உள்ளே ஏதாவது நீங்கள் ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா அதுவும் சேர்ந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதனால் செலக்டட் ஒன்லி செலக்ட் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 6 GB இருக்குது. ப்ரூஃப் அனுப்பாத தான் நீங்கள் 6 GB வைக்கலாம், ஃபைனல் அனுப்பாத தான் நீங்கள் வந்து சிஎம் வைக்க அனுப்பலாம். இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் அனுப்பணுன்னா அதுமாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு 6 GB நீங்கள் அனுப்பலாம். ரிசல்யூஷன் 300 இருக்குது. நீங்கள் ப்ரூஃப் வந்து ரிசல்யூஷன் கம்மி பண்ணி கூட அனுப்பலாம். ஆனால் ஃபைனல் பண்ணும்போது நீங்கள் 600 வச்சு அனுப்பணும். ஃபைனல் அனுப்பும் போது நீங்கள் 600 வச்சு அனுப்பணும். ஏன்னா நீங்கள் பண்ணுறது இன்ச்சஸ்டில் தான் பண்ணுறீங்க, அவங்க என்லார்ஜ் பண்ணும்போது அந்த குவாலிட்டி கம்மியாகும். அதனால் நீங்கள் 600 இல்லை 500 தான் அனுப்பணும், 300 அனுப்பக்கூடாது. ஒரிஜினல் சைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 300 கூட கொடுக்கலாம். இப்போ சைஸ் நம்ம சின்னதாக பண்ணுறதுனால நீங்கள் ரெசல்யூஷன் 600 வச்சு அனுப்பலாம். அப்போ தான் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா வரும். இங்கே ஓகே கொடுத்துட்றோம். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதை இங்கே இம்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைலில் போயிட்டு இம்போர்ட், அவங்களுக்கு எப்படி வரும் சொல்லிட்டு நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இமேஜாக மாறிடுச்சு. இது எதுவும் அங்கே சேஞ்சஸ் ஆகாது. இது ஒரிஜினல், இது வந்து ஃபோட்டோ இமேஜ். இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் மற்ற கம்ப்யூட்டரில் எப்படி தெரியும்னு பார்க்கறதும் பார்க்கலாம். இப்போ வந்து அதை டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இதுமாதிரி ஃபோட்டோ இமேஜாக அங்கே ஓப்பன் ஆகும். அவங்களுக்கு ஃபாண்ட் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ப்ரூஃப் பார்க்காதான் அவங்க இதுலேருந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வி. பிரகாஷ். நன்றி, வணக்கம்.